ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா நாகனாங்குளம் டேங்க்கு. இது சும்மா லாஸ்ட் வீடியோஸில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஊமச்சிக்குளம் டேங்க்கு, அதுக்கப்புறம் திருப்பாலை டேங்க்கு. ஸோ இந்த இடம்லாம் வந்துட்டு அந்த ரீடெவலப் பண்ணி பார்க்காக டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த வீடியோஸ் பார்த்தோம். இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் சுத்தம் தான் பண்ணியிருக்காங்க, இன்னும் வந்து ஒர்க் வந்து பெரிய லெவலில் ஸ்டார்ட் பண்ணல. பட் அதுக்கு முன்னாடி இந்த இடத்த வந்து பதிவு பண்ணணுக்காக தான் நான் மெயினாக அந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன் நான். ஸோ நீங்கள் சுற்றி பார்த்தா தெரியும் அந்தளவுக்கு சுத்தம் பண்ணியிருக்காங்க, இந்த ஏரியா ஃபுல்லாக சுத்தம் பண்ணியிருக்காங்க. விரைவில் கட்டாயம் ரொம்ப நாள் இருக்காது. இப்போ நீங்கள் திருப்பாலையில் பார்த்தீங்களா, ஊமச்சிக்குளத்தில் பார்த்த மாதிரி இங்கேயும் வந்து பார்க் டெவலப் பண்ண போகிறாங்க. இது போல் இன்னொரு இடம் இருக்குது ஆத்திக்குளத்தில். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா உள்ளே நெருங்கவே முடியல அந்த இடம். ஸோ அந்தளவுக்கு அந்த சைடில் புதர்லாம் இருக்குது. ஸோ அந்த இடத்தையும் வந்து இது போல் கிளியர் பண்ணி ஒரு பார்க் கட்ட போகிறாங்க. இந்த வீடியோ பிகினிங்கில் வந்து ஒரு பெரிய ஒரு பார்த்துருப்பீங்க. ஸோ நான் வீடியோ பிகின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எடுக்க போகும்போது அவர் ஜஸ்ட்டு அப்போ தான் வந்து அவர் காலை கடந்து முடிச்சுட்டு அப்படியே வந்து அந்த கம்மாலேருந்து வெளில எழுந்து வந்தார். ஏதோ கன்னியாகுமரியில் வந்துட்டு சன்ரைஸ் பார்த்துட்டு வெளில வந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி மக்களுக்கு வந்துட்டு கட்டாயம் வந்து இந்த பார்க் கட்டுறாங்களோ இல்லையோ பக்கத்தில் வந்து நல்ல டாய்லெட்ஸ் வந்து கட்டித்தர்றது வந்து கவர்மெண்ட்டோட பொறுப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னும் நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென், பை.